हेलो फ्रेंड्स, वेलकम टू माय जर्हल्स किचन। இன்னைக்கு நம்ம ஜெர்ஹல்ஸ் கிச்சன்ல பார்க்க போறது சவ் சவ் பகோடா। வாங்க எப்படி செய்யலாம் பாப்போம்। சவுச்சவுல நம்ம பக்கோடா செய்ய போறோம். சாதாரணமா இந்த மாதிரி நீர் காய்கள் எல்லாம் இருந்தாவே வந்து குட்டி பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அவங்களையும் சாப்பிட வைக்கிறதுக்காக தான் இந்த பக்கோடா நம்ம செய்ய போறோம். இது இந்த மாதிரி கேரட் சீச்சரல பெருசா இருக்கும் இல்லையா, ஓட்ட அந்த மாதிரி இதுல வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க। இதோட நம்ம முதல்ல வந்து இந்த கரம் மசாலா, அந்த ஹோல் கரம் மசாலால இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது வீட்லயே ரெடி பண்ணா நல்ல ஒரு மணம் இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பத்தப்பொடி போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு அங்குலம் இஞ்சி வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அது ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கட் பண்ண கருவேப்பிலை, கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டுக்கிட்டீங்கன்னா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு கப் ரவை போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த இதை சவுச்சவுல இருக்கக்கூடிய தண்ணியே போதுமானது, அதுக்கு மேல தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா மட்டும் தெளிச்சுக்கலாம். நம்ம இதோட நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ், ஆனா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீர் காய்கள் எல்லாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் ஒண்ணு போல, தேவைப்பட்டா நீங்க தண்ணி தெளிச்சுக்கோங்க. எனக்கு கரெக்டா இருந்தது, அதனால நானு தண்ணி எதுவும் தெளிக்கல. இப்ப நம்ம ஆயில் ஹீட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதுல ஆயில் ஊத்தி வச்சிருக்கேன். ஓரளவு ஹீட் ஆயிடுச்சு, நல்ல ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இப்ப ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. குட்டி குட்டியா இந்த மாதிரி பீஸ் பீஸா போட்டுக்கோங்க. இது நல்லா சேப்பா எல்லாம் போடணும்னு இல்ல, ஆனா கொஞ்சம் சின்னதா போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியா இருக்கும். நம்ம விருப்பத்துக்கு எவ்வளவு ஆயில் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ஃபுல்லா போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, ரெண்டு பக்கமும் நல்லா புரட்டி புரட்டி போட்டு இந்த மாதிரி பொன்னிறமா பொரிச்சிட்டேன். ஓரளவு சலசலப்பும் அடங்கிருக்கு பாருங்க. இப்ப எடுத்தா இந்த அளவு கிறிஸ்பியா எடுத்தாதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். சூப்பரா மொறு மொறுன்னு உங்களுக்கு வந்து சவ் சவ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கிறனாலையும் காரம் நல்லா போட்டிருக்கனால வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த சவ் சவ்ல இருந்து ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வருது, எல்லாம் மிக்ஸ் ஆகி பயங்கர டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா இதை வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. சாம்பார் சாதத்துக்கு நல்லா இருக்கும். நாங்க சாம்பார் சாதத்துக்காக தான் செஞ்சோம், ஆனா இப்ப ஸ்நாக்ஸ் மாதிரி அது போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சிம்பிளா ஹெல்த்தியான வித்தியாசமான ரெசிபிஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.